இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள். நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டாங்க, ரெண்டு வாரத்தில் எப்படி நிச்சயமாக வந்து ஆனுவல் பேனர் வந்துடும், அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து இதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா இவ்வளோ ஒரு நாள் இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோ போட்டிருந்த உடனே நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக அவங்களுடைய என்னென்னா, ஆனால் போங்க சார், இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இதே தான் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க மட்டும் தெரியுது. ஏன்னா நிச்சயமாக இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மனஉளைச்சல் தான், ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக எக்ஸாம் இல்லை, பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே. ஓகேங்களா, ரெண்டு வருஷமாக அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம், எந்த ஒரு எக்ஸாமும் ஒரு மேஜர், ஏன்னா சின்ன சின்ன எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களோஞ்சி ஒரு மேஜர் எக்ஸாம்ங்கிறது அந்த குரூப் டூ குரூப் ஃபோர் தான், இதெல்லாம் நிறைய வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க, ஏன்னா காமனான பேர் எழுத முடியும். இந்த சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்டார், இப்போ ஹார்ட்டிகல்ச்சர் படித்தவங்க தான் எழுத முடியும், மற்ற யாரும் எழுத முடியாது. இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் சப்டார்டினே சர்வீசஸ் அப்படிம்பாங்க, இல்லைனா டிப்ளமோ படித்தவங்களுக்கான ஒரு எக்ஸாம் இருக்கும், இது போல் ஒரு செலக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் மட்டும்தான் காமனாக எல்லா எந்த ஒரு டிகிரி படித்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும், எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால் இதுக்கோட எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம், அதனால தான் நிறைய பேர் விரக்தியில் இருக்கிறாங்க மட்டும் தெரியுது. இது நான் நினச்சது தான், ஓகேங்களா, எல்லாருமே இது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், காமனாக இருக்கக்கூடிய விஷயந்தான். நிச்சயமாக அதுக்கான தீர்வுகள் ரொம்ப நாளில் இல்லை, ஓகேங்களா, நிச்சயமாக இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நான் சொன்ன மாதிரியே வந்து குரூப் டூவோட குரூப் ஃபோர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா அந்த கடைநிலை ஊழியர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா, ஒரு விஓவோ ஒரு சர்வேயரோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, ஓகேங்களா, ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர்களை வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொல்லிட்டு வரேன், குரூப் ஃபோர் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குரூப் டூ தான் அவங்க அவங்களோட ப்ரொசீஜர் படி நடத்தணும் அப்படின்னாலும் குரூப் ஃபோர் வேகன்சிஸும் நிறைய இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க நடத்தி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போது குரூப் ஃபோர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேட்டு படிச்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா இனிமேட்டு வந்து பெரிய அளவில் டிலே ஆகாது, ஓகேங்களா. ஒரு ஒரு மாதம் ரெண்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு என்ன ஒரு ஒரு மாதம் ஆகலாம், ரெண்டு மாதம் ஆகலாம், அந்த அந்த அவங்க அந்த பிளானர் ரெடி பண்ணி இது வந்து இதுதான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்லேயே வந்து தமிழ் மொழியை வந்து இணைக்கிறது, இது போல் சில சிக்கல்கள்னால கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிறாங்க, ஓகேங்களா. அது வந்து நிர்வாக காரணத்தினால அவங்க அது பண்ணிகிட்ருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அப்போது நம்முடைய டார்கெட் என்ன, நீங்கள் சிலபஸை முடிச்சிங்களான்னு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க, கரண்ட் அஃபேர்ஸை தினைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே வரது ரொம்ப கஷ்டம். நியரிங் நீங்கள் நீங்கள் வந்து நெருங்கிட்டீங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிங்க, ஏன்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் நிச்சயமாக தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் வேணால் அடித்து சொல்கிறேன், இன்னும் ரெண்டு வாரத்தில் நிச்சயமாக எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ வரப்போகுது அப்படிங்கிறத வெளியிட்டுருவாங்க, அதாவது ஜனவரிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க, இந்த இந்த மாதத்துக்குள்ளார. என்னோடய கழிப்பு முதல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வாரத்தில், அதாவது 16ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலன்னா 28, 29 அந்த தேதிகளில் நிச்சயமாக வந்துடும், அதுக்கு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவ்வளோ நாள் பிளானருக்கான இதுவும் அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக பிளானர் வெளியிடுற இதுலேயும் நிறையா டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. அப்படி பார்க்கக்குள்ள கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மனசை தளர விடாதீங்க, எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட பண்ணுங்கள், எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. நிச்சயமாக அந்த தடவை நீங்கள் ஒரு விஏஓவோ ஒரு அதிகாரியாவோ அதாவது ஆர்ஐயாவோ ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப மனதை தளர விட்டு ரொம்ப இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கக்குள்ள ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க மாணவர்கள் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, ஓகேங்களா. நம்ம இதில் நிறையா பார்க்குறவங்க கூட ரொம்ப மனம் இதில் இருக்கிறாங்க மட்டும் தெரியுது, ஓகேங்களா. அதெல்லாம் கடந்து வாங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், இதை எப்படி பண்ணலாம், ஒரு எக்ஸாம் எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பண்ணனா அதை ஷார்ட்கட்டாக பண்ணுறது, எல்லா வகையான இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம், ஓகேங்களா. பிரம்மாஸ்திரம் மாதிரி எல்லா வகையான உங்களை டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த தடவை நீங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக நியரிங் டு நீங்கள் நெருங்கிட்டீங்க, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.